வாங்க போகலாம் கவின் பாரு அழைச்சிட்டு அவுட்டிங் போக அவங்க போன ரெஸ்டாரண்ட் அங்க இருந்த பிரைவேட் கவுண்டர் செட்டப் இது எல்லாம் பார்த்து பாரு கொஞ்சம் இரிட்டேட்டா ஆகிட்டா பாரு வெளியவே உட்காந்து சாப்பிடலான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கவின் வறுப்படுத்த அவளும் கவுண்டர் உள்ள உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்ச கவின் கிட்ட பேசிட்டு வெளியே போக கொஞ்ச நேரத்துல அந்த கவுண்டருக்குள்ள என்டர் ஆகுறாரு ஆதி பாரு கவின் தான் ரிட்டர்ன் வந்திருக்கான்னு நினைச்சு நிமிர்ந்து பாக்குறான் அங்க ஆதி நின்னதை பார்த்ததும் இன்ப அதிர்ச்சியா ஆகிட்டா ஆதிக்கோ டபுள் ஷாக்கா இருந்தது பாரு இல்ல இது என்னோட பிரம்மன்னு சொல்லிக்கிட்டே அகைன் டேபிள் பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்ட ஆதி அவகிட்ட ஏதோ பேச வாய் திறக்க முன்னவே பாரு கொஞ்சம் உண்ட மயக்கம் ஆதிய பார்த்தா அதிர்ச்சின்னு எல்லாம் சேர லைட்டா மயக்கமாகி டேபிள் மேல வீழ போனான் ஆதி வேகமா போய் அவளை தாங்கி பிடிச்சாரு பாரு அவர் மார்பு மேல தன் தலைய எப்படி எப்படிங்க தட்டி தட்டி பேசுறா ஆதி அவளுக்கு அங்க இருந்த லெமன் ஜூஸ குடிக்க குடுக்க அவ அதை குடிச்சிட்டு இன்னும் நல்லாவே அவர் மேல சாஞ்சிக்கிறா ஆதி என்ன பரு என்ன செய்து அவ கண்ணத்தை தட்டிக்கிட்டே கேக்குறாரு பாரு சாய்ந்த நிலையிலே லைட்டா கண்களை திறந்து ஆதி சொல்லிக்கிட்டே அவரை பார்த்து சிரிக்கிறா கவினகின் உள்ளர் எந்தர் ஆகும்போது அவன் பார்த்த காட்சி இதான் ஆதி அவ கண்ணங்களை தட்டி கொடுக்க பாரு அவனை பார்த்து சிரிக்கிறா கவின் ரொம்பவே கோபமா வெயிட்டர் வெயிட்டர் கத்த ஆரம்பிச்சிட்டான் பாரு ஆதி தோள்கள்ல இருந்து மெல்லமா விலகி கொஞ்சம் தெடியாகி உட்கார்ற கவின் போட்ட சத்தேஜர் அங்க வராச்சி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாரு இதோ இவன் தான் இவன் எப்படி உள்ள வந்தான் என்ன ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க யாரு வேணாலும் உள்ள விட்டுருவீங்களா ரவுடி மாதிரி இருக்கான் கவின் காட்டு கத்து கத்த ஆதி எழுந்து ஹலோ மைன் யோ வேர்ட்ஸ்னு சொல்றாரு. பார் மெல்ல தள்ளாடிக்கிட்டே எழுந்து நிற்கிறா ஆதி அவங்கிட்ட பேசும் முன்னவே பார் எழுறதை பார்த்து அவளை பத்திரமா தாங்கி பிடிச்சி நிற்க வைக்கிறாரு இதை பார்த்த கவின் இன்னும் கோபமாக ஆயிட்டான் ஆதி பார்வை சமாளிச்சுக்கிட்டே சார் நானும் உங்க கஸ்டமர் தான் கவுண்டர்ஸ் ஓ ஒரே மாதிரி தான் இருந்ததாலதான்னு பாதி பாதியா சொல்லிக்கிட்டே பார்வை ஹேண்டல் செஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு மேனேஜர் இது நாங்க புக் செஞ்ச கவுண்டர் கண்ட கண்டவங்களாம் ஏன் உள்ள அலோவ் பண்றீங்க முதல்ல அவனை இங்க இருந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டே கவின் நிக்க மேனேஜர் வேட்டச கூப்பிட்டு சைகை காட்ட அவங்க ஆதிக்கிட்ட வராங்க ஆதி பார்வை கவனிக்கிறதா இல்ல இவங்களுக்கு புரிய வைக்கிறதான்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறாரு அப்ப சத்தமா அப்போ பாருமா எல்லாரும் அப்படியே நின்னுட்டாங்க சார் இவர் எனக்கு தெரிஞ்சவருதான் நான் கூப்பிட்டு தான் இவரு இங்க வந்தாரு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றா பாரு சொன்னதை கேட்டு கவின் ஆதி ரெண்டு பேருமே ஷாக்கா ஆகிட்டாங்க ஒன் மினிட் போனவங்களை மறுபடியும் கூப்பிடுறா பாரு ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லா கஸ்டமர்ஸை சேம் மேனேஜர் ட்ரீட் செய்யுங்க இது ஆர்டர் இல்லை ஜஸ்ட் அட் அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறா மேனேஜர் பார்வை பார்த்து சாரி மேம் ஆதியை பார்த்து சாரி சார் சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு சாரி டு டிஸ்டர்ப் யூ பா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்ப இருந்தார் ஆதி பாரு வேகமா அவர் முன்னாடி வந்து சாரி ஆதி கோச்சிக்காதீங்க இவனுக்கு உங்களுக்கு தெரியாதே அதுவும் இல்லாம நானும் மயக்கமா இருந்தேனா அதான் பாரு ரொம்ப உரிமையா பேசிக்கிட்டு இருக்க கவின் அவங்கள ஒரு வித எரிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்கான் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகென் கிளம்ப தேர்ன் செஞ்சாரு ஆதி ஆதி பிளீஸ் வாங்க வந்து உட்காருங்க முதல்ல அவரை கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறா பாரு கவீன பார்த்து கண் சைகைல வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவளும் உட்கார்றா பாரு கவின கோவமா பாத்து கவின் இவர் என்னோட ஃப்ரெண்ட் இவர போய் எப்படி நீ இப்படி ட்ரீட் செய்யலாம்னு கேக்குறா கவின் தயக்கமா சேம் டைம் கடுப்பா இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுல சொல்லு தெரிக்கிறே அப்படின்னு சொல்றான் யாரா இருந்தாலும் நீ இப்படி ட்ரீட் செஞ்சிருக்க கூடாது என்ன ஆச்சுன்னு தெரியுமா பை த பை இவரு ஆதி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா பாரு ஓ ஆய் அப்படின்னு ஆதிய பார்த்து பேருக்கு சளிப்போட சொல்லிக்கிட்டு திரும்பிக்கிறான் கவின் ஆதி எதுவும் பேசாம அமைதியா இருக்க பாரு ஆதி இன்னும் கோவம் போலையா சாரி அப்படின்னு காதுகள்ல கைய வச்சு சொல்றா ஆமா ஆதி நீங்க இங்க இங்க யார் கூட வந்தீங்க அப்படின்னு கேக்குறா என்னோட பாஸ் கூட அப்படின்னு ஆதி சொல்லும்போது கவின் டு பார்வை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே சொல்றாரு ஓ உங்க பாஸ் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு வசைப்பா கேக்குறான் கவின் ஆதி தலைய ம் மட்டும் ஆட்டிட்டு மட்டும்ட்டிட்டு ஆயிடுறாரு ஆக்சுவலி ஆதி இன்னைக்கு ஆபீஸ் போயிருந்தப்போ அவர் போன டைம் பாஸ் அங்கே இல்ல மார்னிங் இலவனுக்கு தான் வந்தாரு வந்த உடனே ஆதிய கேபினுக்கு கூப்பிட்டாரு ஆதி கேபினுக்கு போக அங்க அவரோட பாஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாரு ஹாய் ஆதி ஹக் செஞ்சுக்கிட்டே கங்க்ராஸ் ஆதி எஸ்தடே உங்கள் பிரசன்டேஷன் ரொம்பவே ப்ரில்லியன்ட் கிளையன்ட்ஸ் சைட் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் சேம் ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னும் மூணு ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தட் டு விதின் அ டே அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறாரு அதுக்கு ஆதி ஓ சா அப்படின்னு சொல்கிறாரு ம் கங்க்ராட்ஸ் டு யூ ஒன்லி ஆதி உங்கள் ப்ரிப்பரேஷன் கிறிஸ்டல் கிளியராக இருந்திருக்கு சொல்லப்போனால் அவங்க டெஸ்டிங்காக தான் இந்த ஸ்மால் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் கோட் செஞ்சுருக்காங்க நம்ப சாரி சாரி உங்கள் பிளானிங் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஐடியாஸ் ரொம்பவே மேட்ச் ஆகியிருக்கு அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஸோ நேற்று வர டெஸ்டிங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்றைக்கி மூணு பெரிய அசைன்மெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கிளிக் ஆகியிருக்கு எம் வெரி ஹாப்பி ஆதி இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு பாஸ் பாராட்டிக்கிட்டே இருக்க அதுக்கு ஆதி சார் இது உங்க கம்பெனி உங்க சக்சஸ் என்னோடது ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு அது உங்க பெருந்தன்மை ஆதி இந்த ப்ராசஸ் முழுக்க நான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட விட்டுட்டு நான் ஃப்ரீயா இருந்தேன் நீங்களும் ஏன் நம்பிக்கையை காப்பாத்திருக்கீங்க இது முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பு சொல்லப்போனா நீங்க செஞ்ச ஒர்க் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் செஞ்சிருக்க வேண்டியது கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக ஆயிடுவீங்க அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் உங்கள் கிட்டே இருக்கு ஜஸ்ட் முன்ன சொன்ன அந்த விஷயத்தை ரீகன்சிடர் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு பாஸ் கேட்குறாரு சாரி சார் அப்போ சொன்ன முடிவு தான் இப்போவும் பார்க்கலாம் சார் அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ஓகே ஆதி டவுன் ஆகாதீங்க இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு லஞ்ச் என்னோட ட்ரீட் அப்படின்னு பாஸ் சொல்ல அதுக்கு ஆதி இட்ஸ் ஓகே சார் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு என்னைக்கு தான் ஒர்க் இல்லாமல் இருக்கு இது உங்கள் பாஸோட ஆர்டர் நீங்கள் வந்தே ஆகணும் சொல்லிட்டேன் அப்படின்னு பாஸ் உறுதியாக சொல்ல ஆதி ஓகே சொன்னாரு பாரு கவின் போன அதே ரெஸ்டாரண்ட்க்கு தான் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னே வந்திருந்தாங்க ஆதி என் அவரோட பாஸ் நியூ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகி இருக்கிறது தெரிஞ்சு அவரு தான் பிளேஸ் இல்லாம போயிடுமோன்னு டேபிள் ப்ரீ புக் செய்ய கால் செஞ்சுருந்தார் ரெஸ்டாரண்ட் சைட்டில் இருந்த கேபினட்ஸ் மட்டும்தான் ப்ரீ புக்னு சொல்லவும் கொஞ்சமும் யோசிக்காம செஞ்சாரு பாஸ் ஆதி என் அவரோட பாஸ் ஒரு கேபின்ல உட்காந்து சாப்பிட அவங்களுக்கு பக்கத்துல சேம் டைப் நிறைய கேபின்ஸ் இருந்தது ஹேண்ட் வாஷ் செஞ்சுட்டு ரிட்டன் ஆன ஆதி தன்னோட கவுண்டர்னு நினைச்சி தவறா பாரு இருந்த கவுண்டர் உள்ள நுழைஞ்சாரு மேற்கொண்டு நடந்தது எல்லாம் தான் நமக்கே தெரியுமே ஆதி மேலோட்டமா சாரி கவுண்டர் மாதிரி வந்துட்டேன் மட்டும் சொல்ல கவின் அவரை நக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் டைம் இது போல இடத்துக்கு வரீங்க போல அதான் சொன்னான் இனி என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போலவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் கவிதையெல்லாம் படிக்கணும்னா மறக்காமல் ஏபி டெல் டைம் மற்றும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்